நம்ம என்ன பண்ண போறோம்னா பொரிகடலை உருண்டை இல்லைனா நெய் உருண்டைன்னு சொல்லுவாங்க பொட்டுக்கடலைன்னு கூட சொல்லலாம் ஸோ இதுக்கு வந்து இது செய்கிறதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட காமிச்சிடுறேன் அதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் எடுத்து பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா வரும் ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன அப்படின்னா நெய் 1/2 kg நெய் எடுத்துருக்குறேன் அப்புறம் 1/2 kg சீனி எடுத்துருக்குறேன் அப்புறம் 1/2 kg பொரிக்கடலை எடுத்துருக்கேன் ஸோ மூணுமே வந்து ஒரே அளவில் தான் இருக்கணும் மெஷர்மெண்ட் மாறிடக்கூடாது சேம் அளவில் இருந்தால் தான் இது ரொம்ப டேஸ்டியாக வரும் ஓகே கைஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகணும் ஓகே வாங்க இப்போ வந்து ஒரு பெரிய ஜாரில் பொரிக்கடலை வந்து ஃபைன் பவுடராக நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுக்க போகிறோம் ஓகே இப்போ வந்து நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டோம் பாருங்கள் இந்த மாதிரி பவுடராக இருக்கணும் பிறுபிறுன்னு இருக்கக்கூடாது நல்லா கிரைண்ட் பண்ணிடுங்க இப்போ இதை எடுத்து நம்ம சளிச்சு வச்சுக்க போகிறோம் நான் ஏன் சளிச்சு எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரைண்ட் ஆகாமல் நிறைய பொரிக்கடலை கிடக்கும் ஸோ அதுக்காக தான் நல்லா பவுடராக இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கிறேன் அப்படி எடுத்தால் தான் நீங்கள் வந்து நெய் விட்டு பிசையும் போது நல்ல அந்த பால் வந்து ரொம்ப நல்லா வரும் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை அப்படின்னா பால் உங்களுக்கு அந்த ரவுண்ட் வந்து வரவே வராது அது கிராக் ஆகிக்கிட்டே இருக்கும் இல்லைன்னா உருண்டையே உங்களால் பிடிக்கவே முடியாது ஸோ அதுக்காக தான் நான் நல்லா சளிச்சு எடுத்துக்கிறேன் நீங்களும் நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க ஸோ நான் ஃபுல்லாக இது பண்ணிட்டேன் இந்த மாதிரி பவுடராக வரும் நீங்கள் சளிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்டாக வரும் ஓகே இதை சளிச்சு எடுத்ததுக்கப்புறமா தனியாக வச்சுருங்க ஓகே இப்போ வந்து அதே மாதிரி சீனியாவும் நம்ம வந்து பவுடராக ஃபைன் பவுடராக திரித்து எடுத்து வச்சுக்க போகிறோம் அதே மாதிரி தான் இதையும் சளிக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ஃபைனாக திரித்து வச்சாச்சு பாருங்கள் இதையும் பொரிக்கடலை மாதிரியே சளிச்சு எடுத்துக்க போகிறோம் சேம் நம்ம பொரிக்கடலை சளிச்சு வச்ச அதே பாத்திரத்தில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சீனியையும் சளிச்சு எடுத்துக்க போகிறோம் ஓகே இதுதான் கரெக்டான ஒரு லெவல் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க அதில் ஒரு கடாயை வச்சு அதில் கொஞ்சமாக நெய்யை ஊற்றுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க நெய் கொஞ்சம் சூடாகணும் நம்ம வந்து பிசைகிற சூடு அந்தளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப ஹீட் பண்ண வேணாம் லைட்டாக ஹீட்டாக இருந்தால் போதும் கொஞ்சமாக மிதமான சூடு இருந்தால் போதும் இப்போ நல்லா சூடாயிருச்சு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம தனியாக இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சோம்ல இது அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றுங்க கை வச்சு பிசைய முடியாது முதல்ல ஸோ அதனால் நம்ம அந்த கரண்டியை யூஸ் பண்ணுறோம் நான் ஏன் இன்னொரு பாத்திரத்தில் மாவு வச்சோம்னா திடீர் நீங்கள் நெய் நிறைய ஊற்றிட்டீங்கன்னா கொஞ்சம் மாவு எடுத்து இதில் டக்குன்னு போட்டுக்கலாம் அதுக்காக தான் இப்போ இது நல்லா ரெடி ஆயிடுச்சு இதை இப்போ நம்ம கைட்டு உருட்ட போகிறோம் இந்த மாதிரி உருட்டி ஒரு பிளேட்டில் ஒரு இதுக்கும் இன்னொரு இதுக்கும் கொஞ்சம் கேப் விட்டு வைங்க அப்போ தான் அது கொஞ்சம் உணரணும் அதாவது ட்ரை ஆகணும் அப்போ தான் அது நல்லா இருக்கும் சாப்பிட நல்லா இப்படி வலுவில்லுங்க இப்படி உருட்டுங்க கிராக் இல்லாமல் உருட்டுங்க அப்போ தான் நீங்கள் பண்ணியிருக்கிறது கரெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம் ஓகே நம்மளோட பொரிகடலை உருண்டை ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அண்ட் இதை செய்கிறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா கேளுங்க நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் அண்ட் நாங்கள் வந்து இதை ஆர்டர் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே ஒரு நம்பர் இருக்கும் ஸோ அதுக்கு கால் பண்ணி நீங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ